நமக்கு பிடிச்சவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கால் பண்ணி பேசுறதில்ல நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்குறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட்டு போகறதில்லை அப்படி இப்போ யாருமே கேட்குறதும் இல்லை ஏன்னா பிஸி அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஐத்தி கிச்சனில் நான் எனக்கு பிடிச்ச ஒரு ரைஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்காவில் சிங்களேஜ் செய்வாங்க இதை வந்து கா பத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லோ ரைஸ் தமிழில் மஞ்சள் சாதம் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வந்து ஒரு பிரியாணி பாத்திரம் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பாத்திரம் நல்லா ரைஸ் பொழிவாக அவிஞ்சு வரக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதிலே வந்து கராம்பு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா இடித்து சேர்க்குறேன் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு நாலு கரம்பு சேர்த்துக்குங்க இது கூடவே ரம்பை பேண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை அதுவும் சேர்த்துருக்குறேன் அது கூட வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன் அதுக்கு ரொம்ப பொடிசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ரீலங்காவில் சிங்கிலி செய்யக்கூடிய ஒரு ரைஸ் இப்போ நம்மளும் செய்கிறோம் எல்லாருமே செய்யலாம் எல்லா உணவுகளையும் இல்லையா ஸோ இதில் நான் கொஞ்சம் பட்ரு சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருகுனா வரும் அந்தளவுக்கு பட்ரு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் நல்ல வாசனையாக இருக்குது இதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஈவனாக ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வாசனை வரும் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க நான் இன்றைக்கி மூணு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன் இந்த ரைஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்னா சீரக சம்பா நான் வந்து இதுக்கு ஒரே ஒரு லெமன் கிராஸ் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விழுங்க சீரக சம்பா கிடைச்சா அதுலேயும் செய்யுங்க இல்லைன்னா சம்பா ரைஸ் அப்படின்னு கிடைக்கும் அதுலேயும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க இந்த சீரக சம்பா சம்பா ரைஸ் இதுகளெலாம் தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கிடைக்கல அதனால வந்து நான் லில்டா ரைஸ் வச்சு செய்கிறேன் இது மூணு கப்பு ரைஸ் இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துருக்குறேன் இப்போ ரைஸை நம்ம வந்து இதில் டைரெக்டாக சேர்த்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம் அதாவது ரைஸ் வந்து உடையாத மாதிரி இருக்கணும் பார்த்து பொறுமையாக கலந்து விடுந்தேன் இது வந்து இப்போ யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு வைங்களேன் இது கூட ஒரு முந்திரி பிரட்டல் அதாவது முந்திரி நல்லா கிரேவியே இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரி பிரட்டிக்கிட்டு இது கூட நல்ல மிளகு கோழி தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அது கூட ஒரு பருப்பு வெள்ளைக்கறி ஒரு கீரை சூப்ப சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிக்கிற தண்ணி வந்து மூன்றரை கப் எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு மூன்றரை கப் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து டெல்டா சாதத்துக்கு வந்து ஊற வச்சு போடும்போது கரெக்டான தண்ணி ஊற்றணும் இல்லைன்னா குழஞ்சிடும் இப்போ ஆகாஷ் ரைஸ்க்கு அப்படி கிடையாது அந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றினா தான் அது நல்லா அவிஞ்சி வரும் இப்போ இதுக்கு ஊற வச்சதால் கரெக்டாக மூணு கப்னால் மூணு கப்லேருந்து ஒரு கால் கப் இல்லை அரை கப் சேர்த்துக்கலாம் ரைஸை பொறுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பபிள்ஸ் வருது இல்லையா இதில் வந்து நம்ம ப இது அல்மினியம் பேப்பரோ தம் போடுறதுக்கான வேலையை பார்த்துடலாம் நம்ம நம்ம அல்மினியம் பேப்பரால் இப்படி நல்லா கவர் பண்ணலாம் நான் எப்போவுமே அல்மினியம் பேப்பராலே கவர் பண்ணிவிடுவேன் ஸோ வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக குக்காகி வெளியில் வந்துடும் அடுப்பு நல்ல மிதமான தீயில இருக்கணும் ஓகேவா இப்போ பார்ப்போம் நம்ம ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு வாசம் வீடே செம்ம வாசனையாக இருக்குது ஓகே பார்த்தீங்களா இப்போ சூப்பராக இருக்குது ரைஸ் பாருங்க எவ்வளோ அழகாக பூ மாறி பொழிஞ்சி வெந்து வந்துருக்குது அப்பா ஓகே இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம பரிமாறலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நமக்கு பிடிச்சவங்க கூட கூட நம்ம இப்போ பேசுறது இல்லை அப்படி பிஸி அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போவுமே நம்மளை சூழ்ந்துருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் நம்ம பிடிச்சவங்க கூட பேசுகிறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும் இப்போ தான் அப்படி தான் கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்குது ஸோ உலகத்தில் என்னென்னமோ நடக்குது ஒரு நிமிஷம் கூட நமக்கானதா அப்படின்றத அந்த கடவுள் தான் தீர்மானிக்கணும் இந்த இடத்துல எதுக்கு போட்டி போறாமல் அப்படின்னா இல்லாமல் சந்தோஷமாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் வாழ்கிறதே ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதுக்கு மேலே முந்திரியெல்லாம் தூவி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை இன்னொரு ரெசிபியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்